மதுரையில் ரயில்வே கோட்ட சீனியர் ஆபரேட்டிங் மேனேஜர் அலுவலகத்தில் புகுந்து அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்த இரண்டு ரயில்வே ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மதுரை ரயில்வே சப் டிவிஷனில் ஊழியர்களாக பணியாற்றி வரும் பாலசுப்பிரமணியம் மற்றும் சீதாராமன் ஆகிய இருவரும் உரிய நேரத்திற்கு பணிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய சீனியர் மேலாளர் பிரசன்னாவிடம் சங்கத்தில் இருப்பதால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என இருவரும் ஒருமையில் பேசியுள்ளனர். அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு உயரதிகாரிக்கு பிரசன்னா வலியுறுத்தியிருந்தார். இதனை அறிந்த பாலசுப்பிரமணியனும் சதாசிவனும் அலுவலகம் புகுந்து பிரசன்னாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மதுரை கோட்ட சீனியர் மேலாளர் உத்தரவிட்டார். இந்நிலையில் ரயில்வே கோட்ட சீனியர் ஆபரேட்டிங் மேனேஜரை ஊழியர்கள் ஒருமையில் பேசும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சொல்றது ஆளே கிடையாது.